பெண்ணு ரெண்டு பேர் சொல்லு. பெண்ணு பேர் என்ன? நாகராஜா. என்ன வயசு நீ சாகும்போது எப்படி செத்த? மருந்து குடிச்சு சாகும்போது என்ன வயசு? 40 வயசு. எதுக்காக மருந்து குடி செத்த நீ? பட்டு பட்டு சொன்ன எதுக்கு மருந்து குடிச்சு சொல்லு? கடனுக்கா செத்து போட்டியா? கடனுக்கு உயிரை கொடுத்தா என்ன பண்றது? அப்ப சொல் கடன் தானே இருந்த ஏமாத்திரி போயிட்டான்னு சொல்லி. சரி, நீ செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2.5 வருஷம். அந்த புள்ள வந்து எவ்வளோ ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷமா என்ன துன்பம் பண்ண? அந்த பிள்ளைக்கு என்ன துன்பம் பண்ண? பட்டு பண்ணு சொல்லு. என்னென்ன கெடுதல் பண்ண? என்ன கெடுதல் பண்ண? வஜ்ராஜ், நீ எப்படி செத்த? வசுராஜ், நான் எப்படி செத்த? யார் சாக அடிச்சது? கொண்டாடி சாக அடிச்சுட்டாளா? எந்த ஊர் உனக்கு? எந்த ஊர் உனக்கு வசுராஜா? எந்த ஊரா நீ? எந்த ஊர் உனக்கு? மைசூர். அப்படி சொல்ல தெரியலன்னு சொல்லக்கூடாது, சரியா? கொண்டாட்டி எதுக்காக உன்னை சாக அடிச்சிச்சு? ஏய், கொண்டாட்டி உன்னை எதுக்குடா சாவடிச்சிச்சு? தெரியாம உன்னை கொண்டுட்டாங்க. நீ உன்னை கொண்டு எத்தனை வருஷம் ஆச்சு? நீ செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2.5 வருஷம். அந்த புள்ளட வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இப்பனா எப்ப? 2 மாசம். எதுக்கு அந்த புள்ளட வந்த நீ? இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஓ, தங்கச்சி குட்டி வந்தாளா? வேற யாரு கூட வந்திருக்கா? ஏய், வேற யாரு வந்திருக்கா? இன்னும் ஆள் காட்டுக்கு முன்னாடி. சரி, எத்தனை பேர் ஏமாத்திரி போயிட்டு போயிட்டு வரணும் திரும்ப வந்தார்கள்? என்ன காரணம்? 3 பேர். யார்? என்ன பேர் சொல்லு. ராசம்மா. ராசம்மா, ராசம்மா வர சொல்லி ஒதுக்கி ராசம்மா இருக்க சொல்லு. நான் பேசிக்கிறேன். ராசம்மா, வெளியில வா. ராசம்மா, நல்லா இருக்கியா? எப்படி செத்தியா ராஜம்மா? நீ ராசம்மா எப்படி செத்த? ராசம்மா கேன்சரா? சாகும்போது என்ன வயசு இருக்கான்? சத்தமா சொல்லு, எனக்கு காது கேட்காது. சாம்பு என்ன வயசு இருக்கும்? கேன்சர் செத்து போயிட்ட. சாம்பு என்ன வயசு இருக்கும்? 50 இருக்கும். இந்த பிள்ளை வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? எந்த ஊர் உனக்கு? மைசூர். எல்லாம் மைசூர் தான், எல்லாம் ஒரே ஊர் தர. சரி, இந்த பிள்ளை வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷமா. என்னென்ன துன்பம் பண்ண? என்ன துன்பம் பண்ண? இந்த பிள்ளைக்கு பாசிட்டு போகலான்னு வந்தியா? 4 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த? உடம்பு மேல உட்காந்து கஷ்டத்தை கொடுத்த, என்னென்ன துன்பத்தை கொடுத்த, என்ன நன்மை பண்ண? முடிஞ்சு. சரி, வேற யார் கூட வந்திருக்கா? சரி, உங்களை யார் அனுப்பி விட்டு எதுக்காக அந்த பிள்ளை வந்தீங்க? நீங்களா வந்து எதுக்கு அந்த பிள்ளைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சித்தப்பா பண்ணாலும் சொந்தமா வந்துட்டிய. சரி சரி, இதுக்கு முன்னாடி யாரையும் பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சது இல்லை. நேர இடத்துல போயிட்டு போறமேனு திரும்ப வந்துடலாமே, என்ன காரணம்? இதைத்தான் சொல்லி ஏமாத்திருக்கலாம், சரியா? இந்த புள்ள என் குழந்தைய காப்பாத்தி கொண்டு வந்திருக்கா? இன்னமே இந்த இடத்துல திரும்ப வருகிறா? திரும்ப வந்தா எங்க அக்கா என்ன பண்ணா? கேட்டுக்கோ. திரும்ப வந்தா என்ன நடக்கும்? கேளு, கேட்டு சொல்லு. திரும்ப வந்தா என்ன பண்ணா? கேளு கேளு, அங்கே கேளு. என்ன சொல்றாங்க? இல்லை வந்தா என்ன பண்ணுவான்னு கேட்டுக்கீங்க. நிறைய இடத்துல ஏமாத்தி வந்திருக்கீங்க. பேர் கட்ட கூடாது. இந்த இடம் எப்படி தெரியுது உனக்கு? இந்த இடத்துல உனக்கு நிற்க முடியுதா? நிறைய தெய்வங்கள் இருக்கா? இதை மீறி இன்னமே வந்துருவியா?
திரும்ப வந்து அவனை என்ன பண்றது மூணு பேரையும் வரமாட்டேன் வந்தா என்ன பண்றேன்னு தான் கேக்குறேன் வந்தா என்ன பண்றேன்னு கேட்டேன் வரமாட்டேன்னு சரி வந்தா என்ன பண்ற அதுக்கு உத்தரவு கொடுங்க வந்தா சரியான வந்தா அழிச்சிடலாம் சரியா சரி இப்ப நீ என்ன பண்றனா உங்க கூட வேற பிரிடி ஒரு நிமிஷம் போய் நிக்கிறான் அவன் பின்னால் ஒருத்த நிக்கிறான் உயர மாதிரியார் மூணு பேர் சொன்னிய பின்னாடி இருந்து உங்களை தள்ளி விடுது யார் பின்னாடி நிற்கிறது யார் உண்மையை பேசுறேன் பொய் பேசக்கூடாது அந்த பேர் நாகராஜ் ஏன் அவனை பற்றி சொல்ல வேண்டாம் நாகராஜ் அவன் கூட இன்னும் நிற்கிறான் அவன் தொலைச்சு விடுவேன் என்ன ஏமாத்திர வேலை இருக்கக்கூடாது சரியா பஷுவா அதுக்கு பின்னாடி ஒருத்த நிற்கிறான் அது யாரு வெட்டி எல்லாத்தையும் தொலைச்சு போய் தொலைச்சு சரியா மொத்தம் 12 பேர் பார்த்துட்டு 3 பேர் 4 பேர் நின்றே மாதிரியடா அடுக்கடுக்கா வந்திருக்க 12 பேர் இங்க வர நீ வந்த காரணமே வேற உன்னை பிடிச்சி ஆவியாக்கி உன்னை இந்த குடும்பத்தை அழிச்சு அனுப்பியிருக்காங்க அனுபவம் இல்லையா அனுப்பி தானே விட்டாங்க தானா வரல இல்ல 12 பேர் ஓடி போயிடணும் எது வேணும்னா கேளுங்க நான் தர்றேன் எது வேணுமா என்ன வேணும் மொத்தம் கூட வேணும் வேணாமா போயிடலாம் திரும்ப வந்தா என்ன பண்றது எல்லாத்தையும் என்ன செய்யணும் கீழே இறக்கி அக்கணியில் திரும்ப நீங்க வந்து அவனை ஆவேசப்படக்கூடாது இப்ப நீங்க எங்க போறிய மைசூர் போயிடல எப்படி போவிய மைசூருக்கு அந்த புள்ள மேல உட்காந்து வந்துருக்கிய திரும்ப மைசூர் எப்படி போவிய மைசூருக்கு எப்படி போவேன்னு கேட்டேன் யாரா எந்திரிச்சு நான் எப்படி போவ கூட இல்ல நீ எஸ் ஆயிடணும் இப்பவே காத்தோட காத்தா போயிடணும் சரியா திரும்ப வந்தா இங்க இறாயிடும் சரியா முக்கால் சத்தியமா தேர்தல் அடி பண்ணிங்கப்பா சூட வாங்கிக்கல சத்தியத்தை அக்கணில் கொடுத்துட்டு தீர்த்து அடிச்சோம்னா அத்தனை ஓடிடணும் திரும்ப வந்தா என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்கணும் ஏகப்பட்ட இடத்த ஏமாத்திட்டு இருக்கு அப்படின்னு ஏன் போயிட்டு திரும்ப வந்துரு ஏமாத்திட்டு என்ன காரணம் கட்டுப்படுவீங்கள திரும்ப வந்து என்ன நடக்கும் தெரியுமில்ல முக்காலு சத்தியமா இந்த புள்ள உடம்ப விட்டுட்டு என்னை வளர்க்க வேண்டாம் நாங்கள் 12 பேரும் போயிடுறோம் எத்தனை பேர் உண்மையா இல்லையா ஏமாத்தக்கூடாது 12 பேர் லாஸ் நிற்கிற முனிக்காளி அத்தனை பேரும் போயிடணும் சரியா அவங்க தானே உங்களுக்கு தள்ளி விடுறது அத்தனை பேரும் போயிடணும் போயிடுறீங்களா முக்காலு சத்தியமா சமயபுரத்து தாத்தா மேடம் சத்தியமா பாலி கருப்பண சாமி மேடம் சத்தியமா இங்கே கூப்பிட்ற அத்தனை பேர் தெய்வ மேடம் சத்தியமா இந்த புள்ள விட்டு நான் போயிடுறேன் இது சத்தியம்னு சொல்லியாம சொல்லிட்டே என்ன நீ மேல ரெண்டு கிலோ கூட தமிக்கிறிய என்ன விஷயம் அவ்வளவுதான் பாத்துக்க முக்கால் சத்தியமா சமயம் தாத்தா மேல சத்தியமா பாலி கருப்பு மேல சத்தியமா இங்க வந்திருக்க அத்தனை மேல தேவை மேல சத்தியமா நான் அந்த பிள்ளை விட்டு போயிடுறேன் சத்தியம் அமரு பரவாயில்லையா அடா வெளுக்காம நீ நவரம் பண்ண நினைக்கிறேன் முத்து பிரிய போகுது என்ன செய்யணும் ரொம்ப கவலையா இருக்கு தேவையில்லா இடத்துல உங்களை மாட்டி விட்டு வேதனைப்படுத்த பாரு ரொம்ப கவலையா இருக்கும் விட்டுட்டாங்களே அப்படித்தானே தீர்த்தடைஞ்சு சட்டம் ஓடி போகணும் திரும்ப இருந்த நேரமே என்ற மாதிரி கிட்டவா ஆனால் ஒன்றுமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நல்லா சொல்லி யோசனை முடிச்சு எதுவுமே வேண்டாமா வேண்டாமில்ல சரி இப்படி வாங்க இப்படி வாங்க
அப்படிதாங்க. அப்படி நினைக்க அப்ப கீழே விழுந்தா பிடிக்கணும், மல்லா கூட மல்ல உடைய பார்த்து சொல்றப்ப பிடிக்கணும். வீட்டுக்காரி பேர் என்ன? நாகராஜா. நாகராஜா பேர் சரோஜாவா? மைசூரா? எல்லாத்தையும் அவுத்துருங்க. உடம்பு நடக்குது பாரு, நடுத்து நீ தொலைச்சு கொடுப்பாரு.